இது எங்க காலம் அதை ஒண்ணு தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம கேம் வந்து வரப்போகுது. ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா அன்பானா போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் வந்து வரப்போகுது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ஓகேவா, அதை நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேவா, சரி ரைட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அப்புறம் 5ஆம் தேதி வரப்போகுது இல்லையா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம். அந்த கேமுக்காக எதுவும் புதுசா ஐடியா எதுவும் ஓபன் பண்ணணுமா இல்ல நம்ம பழைய ஐடியா இப்ப லாண்டுகிட்டு இருக்கோம்ல ஐடி அந்த ஐடியிலே அந்த கேம்ல போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருந்தீங்க. சோ அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் bro என்னோட ஐடி பேன் ஆன ஐடியா எல்லாம் திரும்பி ரிட்டர்ன்ல வருமா சஸ்பெண்ட் ஆன ஐடியா எல்லாம் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த क्वेश्चन எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் வந்து பண்றேன். ஓகேவா, இத வந்து பாப்போம். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வரப்போதிலே ஒரு புது கேம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வெர்ஷன்ல ஒரு புது கேம் வருது இல்லையா. அந்த கேம் சும்மா கிடையாதுங்க, அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற வந்து பாத்துட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீ 28 அப்டேட்டா நாளைக்கு வந்து 1ஆம் தேதி இல்லையா. 1ஆம் தேதி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பழைய மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய ரெடிம் கோட்ஸ் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஹிட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டாலே போதும், எல்லாமே உங்களை தேடி டான்னு வந்து வந்துடும். சரி ரைட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் ஒரு புது வெர்ஷன்ல வந்து வரப்போகுது. அதுக்கு இப்போ பிளே ஸ்டோர்ல ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன், அங்க எதுவுமே வந்து வரல, கொஞ்சம் லிங்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். போயிட்டு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கங்க. அது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் வீடியோ இருக்கு, போய் பார்த்துக்கங்க. ஓகேவா, சரி ரைட், இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் வந்து வருது இல்ல, அந்த கேம்ல ஒரு புது ஐடியா ஓப்பன் பண்ணலாமா ப்ரோ, இல்ல இப்போ நான் வச்சிட்டு விளாட்ற ஐடியா ஓல்ட் ஐடியா வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க தாராளமா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஐடியா இப்போ நீங்க வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஐடியாவே அந்த கலெக்ஷன்ஸே நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சரிங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரோ 5ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா என்னோட பழைய ஐடி சஸ்பெண்ட் ஆன ஐடி பேன் ஆன ஐடி எல்லாம் திரும்ப வந்து வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. அது எப்படிங்க வந்து வரும், சான்ஸே கிடையாது. ஒரு தடவை பேன் ஆச்சு அப்படின்னா பேன் தான், கண்டிப்பா வந்து வராது. இதை தெளிவா வந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்கு, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரெட் நம்பர்னா வரலன்னு சொல்லியிருந்தீங்களா, அதாவது ரெட் கிடையாது, அந்த டார்க் ஆரஞ்சு இந்த எல்லோ அண்ட் டார்க் ஆரஞ்சு டேமேஜ். ஓகேவா, இது வந்து இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல மட்டும் தான் வந்து இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 66 MB அப்டேட் வந்து வந்திருக்கும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து வரவும் வராது. நான் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து சொல்றேங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி நமக்கு ஒரு புது கேம் வந்து வருது இல்லையா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் வந்து வருது இல்லையா. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் டார்க் ஆரஞ்சு டேமேஜ் வந்து வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் 5ஆம் தேதி வந்து வருது இல்லையா, அந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா லோ அண்ட் டிவைஸ்லாம் வந்து விளாட முடியுமா, 2GB 3GB 4GB ரேம்லாம் விளாட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த 2GB 3GB ரேம்லாம் கொஞ்சம் ஹேங் இஷ்யூ வந்து இருக்கும், கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா லேக் ஆகும். 4GB இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்காச்சும் வந்து விளாட முடியும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. சரி ரைட், இந்த ஒரு டவுட்டையும் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வருது இல்லையா, அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. நான் நாளைக்கு வரக்கூடிய அப்டேட்டை மட்டும் அப்படியே நான் போட்டு வரேன். ஓகேவா, அது நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி செம்ம மழையாக இருக்குது, ஆடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி தான் வந்துருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி இல்லையா, 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது BOOYAH பாஸ் வந்து வந்துருங்க. ஓகேவா, சீசன் 9 BOOYAH பாஸ் வந்து வந்துடும். ஸோ அதை ஃபுல்லாக நான் வந்து போட்டுறேன், அதை நீங்கள் வந்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் கிரேட் ஓல்ட் எலைட் பாஸ்லாம் ரிட்டர்ன் ஆகும் இல்லையா, ஸோ அதையுமே நான் வந்து போட்டுறேன், அதை நீங்கள் வந்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ரிங் ஈவெண்ட்டுமே வந்து வந்துடும். ஓகேவா, BOOYAH பாஸுக்காக எப்போவுமே ரிங் ஈவெண்ட் வந்து வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிங் ஈவெண்ட்டுமே வந்து வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சாரிங்க, என்னால் பேச முடியல, மழை கொட்டு தான் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஒன்றும் பேச சொல்கிறதுக்குல அந்த BOOYAH பாஸை காட்டுறேன், அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ் கிரேட்டை வந்து காட்டுறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு புதுசாக ரேம்பேஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட் வந்து வரும், அது அதுக்கப்புறம் இந்த BOOYAH பாஸ் ரிங் ஈவெண்ட் வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் வந்து கிடையாது. ஓகேவா, சரி ரைட், நீங்கள் பாருங்கள். மழை செம்மையாக வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு, டைமும் வேறு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் மழை விட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணேன் அப்படின்னா விடுஞ்சிரும் போங்க. ஓகேவா, இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, தோனி கொலாபரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்துக்கூடிய லிமிட்டெல்லாம், அதாவது புது கேமில் வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா, சரி ரைட்டுங்க. ஸோ அப்படின்னா வீடியோ போட்டுட்டு கிளம்புறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேவா, சரிங்க. ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ டாடா, பாய்.